ஏழுல இருந்து ஒரு 7 மணிக்கு பக்கமா இருக்கும். அப்ப எங்க பாட்டி வெளியே உட்காந்து போன் பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவும் நானும் உள்ள டிவி பாத்துட்டு இருந்தோம். வெளிய 3 பேர் பல்சர் பைக்ல வந்து உன் பையன் எங்க உன் பையன் எங்கன்னு எங்க பாட்டி கிட்ட கேட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு நானும் எங்க அப்பா எல்லாரும் வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா அவங்க வந்து எங்க அப்பா அப்பதா அவங்ககிட்ட உன்னதான் போக சொன்ன கடையில தான் போக சொன்னல அப்படியே வீடு வரைக்கும் வர்றேன்னு எங்க அப்பா சொன்னாங்க. அதுக்கு அடிப்பியாட அடிப்பியாடன்னு அவங்க சண்டைக்கே வந்தாங்க. அப்ப வந்து எங்க அப்பா இங்க ஒரு சாவி அவங்க வண்டியில இருந்ததை எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு போங்க போங்கன்னு சொன்னாரு. கம்முன்னு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிக்க வந்தான் அப்பாவை. இந்த 3 பேர்ல அந்த ஒருத்தர் வந்து அடிக்க வரும்போது அப்பா வந்து தள்ளி விட்டார். அடிபடாம தள்ளி விட்டு அப்பா வந்து கோவத்துல வந்து அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் இன்னொருத்தர் வந்து பெல்ட் எடுத்து கையில சுத்திட்டாரு அடிக்கிறதுக்கு. அப்பா வந்து போய் குச்சி எடுத்துட்டு வந்தாரு. எல்லாரையும் விரட்டி அடிச்சாரு. அப்ப எல்லாரும் ஓடிட்டாங்க. சித்தப்பாவையும் நான் கூப்பிட்டு விட்டுட்டேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்கே அங்க ரோடு வரைக்கும் எல்லாரையும் துரத்தி விட்டோம். துரத்தி விட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஓடி நாங்க திரும்பி வந்து போலீஸுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது அதுல ஓடின பெல்ட்டை சுத்தினவர் மட்டும் கையில அருவாளோட வந்தாங்க. வரும்போது அருவாளோட வர்றாங்கன்னு நான் சொல்லும்போது எங்க சித்தி மட்டும்தான் பார்த்தாங்க. வேற யாருக்கும் காது கேட்கல. பார்க்கும்போது டார்ச் அடிச்சு பார்த்தோம்க்கா. அவன் தான் அருவாளோட வந்துட்டு இருந்தான். வரும்போது எங்க பாட்டி கிட்ட சொல்ல சொல்ல அவங்களுக்கு காது கேட்கல. சரியா பேசின சத்தத்துல காது கேட்காம அவங்க கிட்ட போயிட்டாங்க. வெறும் கையோ அவன் மறைச்சிட்டான் அருவால. அவங்க வந்து வெறும் கையின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போதே பாட்டி வந்து பேச பேச ஓங்கி ஓங்கி இருக்கான். அப்ப பாட்டி இப்படி வச்சுட்டாங்க. வைக்கும்போது கழுத்தை டார்கெட் பண்ணவன் கை ரெண்டு துண்டா இங்க ஒரு காயாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி கையோட அப்படியே இங்க கொஞ்சம் தூரம் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கொஞ்சம் இப்ப பக்கத்துல சித்தப்பாவும் எங்க அப்பாவும் இருந்தாங்க. எங்க அப்பாவை வந்து ஒரு வெட்டு வெட்டினான். வெட்டிட்டு பக்கத்துல வந்து பக்கத்து வீட்டு பாட்டி வந்து இருந்தாங்க, ரத்னா பாட்டி. அவங்கள வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு எங்க சித்தப்பா வந்து சின்ன காயத்தோட சைட்ல நின்றுட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி போய் எங்க அப்பாவே வெட்டிட்டு இருந்தான். அப்ப எங்க சித்தப்பா வந்து ஓடி வந்தாரு. நானும் எங்க சித்தப்பாவும் ஓடிட்டு வரும்போது எங்க சித்தப்பா எனக்கு பின்னாடி வந்தாரு. ஒரு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாரு. பின்னாடியே எங்களுக்கு பின்னாடியே ஒருத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அந்த 3 பேர்ல ஒருத்த வந்து குச்சியோட ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். எங்க சித்தப்பாவை ஓங்கி ஓங்கி தலையிலேயே அடிச்சான் குச்சியால. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒளிஞ்சு பார்த்தேன். அவ ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து வந்தாக்கா. அந்த 3 பேர்ல இன்னொருத்தன் கடைசியால அவனும் குச்சியோட வந்தான். வந்து அங்க வெட்டுறவங்க கிட்ட எங்க அப்பாவை வெட்டுறவங்க கிட்ட நின்று பார்த்து இது என்ன பார்த்தான். அதனால நான் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டேன். அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டேன். வரும்போது அங்க பஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. பஸ்ஸை நிறுத்தி எல்லாரும் வரக்குள்ளேயே நான் இங்க வந்து எங்க அம்மா சித்தி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க வந்து பஸ் நின்று எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வெட்டி கொடூரமா கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த 4 பேர்த்துக்கு உரிய தண்டனை ஒரு வாரத்துக்குள்ள 4 நாளுக்குள்ள வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இங்க வாடி வாங்குவோம் அடக்கம் பண்ணுவோம். அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை தான். இந்த பகுதி மக்கள் வந்து நிம்மதியா வாழ முடியி எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ரெண்டு குடும்பம் அப்பா விளந்து வாடிட்டு இருக்கிற இந்த ரெண்டு குடும்பத்து குழந்தைகளுக்கு நீங்க சரியான நிவாரணம் கொடுக்கணும். ஒண்ணுமில்லாத எங்களுடைய இடத்துல வந்து எந்த பொம்புக்கும் போகாத எங்களை வந்து தேவையில்லாத 2 வயசானவங்களோட சேர்த்து 2 பேர்த்து வாழ வேண்டியும் வெட்டி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த 2 பெண்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தீர்வு? அந்த குற்றவாளி உடனடியா கண்டுபிடிச்சு தீர்வு காங்கன்னு எப்ப அந்த தீர்வு காண்பீங்கன்னா அப்பத்தான் நாங்க எங்களுடைய பாடி வாங்குவோம். அரசாங்கம் வந்து இதுக்குரிய நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும். போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த தண்டனையானது இனிமேல் இந்த மாதிரி குற்றங்களை 4 குறைய கொடூரமான முறையில எந்த ஜென்மத்தையும் செய்ய பாடமா அமையும். செய்ய எவனுக்கு மனசு வராத அளவுக்கு பாடமா அமையும். அறிவால் கலாச்சாரத்தை முதல்ல ஒழிச்சிட்டு எல்லாரும் நிம்மதியா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும்.